தற்போது சிவகார்த்திகேயன் நடித்துள்ள டான் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி களை கட்டி வருகிறது. முதல் காட்சி ஆரம்பிக்கும் முன்பே ரசிகர்களின் கூட்டத்தால் பல திரையரங்குகளும் திணறி போயுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாலாபிஷேகம் பட்டாசு என்று ரசிகர்கள் இதை ஒரு திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர். மேலும் இந்த படத்தின் முன்பதிவே பலரையும் வியக்கும் வகையில் இருந்துள்ளது. முன்பதிவு ஆரம்பித்த சில மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளும் புக் செய்யப்பட்டு ஹவுஸ்ஃபுல் ஆனது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படங்களுக்கு தான் இதுபோன்ற ஏகபோக வரவேற்பு கிடைக்கும். அதுவும் ரஜினியின் கபாலி தர்பார் 2.0 போன்ற படங்கள் முன்பதிவில் ஒரு கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. ஆனால் சிவகார்த்திகேயனின் இந்த டான் திரைப்படம் தற்போது முன்பதிவில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை நெருங்கியுள்ளது. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் பல வருடங்களாக முன்னணி நடிகர்களின் படங்கள் செய்த சாதனையை அசால்ட்டாக செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது பல முன்னணி நடிகர்களுக்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். சினிமாவில் சிறிது சிறிதாக தன்னுடைய வளர்ச்சியை ஆரம்பித்த சிவகார்த்திகேயன் தற்போது அசுர வேகத்தில் முன்னேறி இருப்பது அவருடைய ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது.